பெண் குழந்தையை பெத்தவனுக்கு தாமல தெரியும் அந்த வலி. பெண் பிள்ளையை ஏமாத்தி கூட்டிட்டு போறவன் தால இனி இப்படி தாமல உருளும். சார் சார் சார், எவனோ ஒருத்தன் தலையோட வந்துட்டு இருக்கான் சார். அப்புறம் அடுத்தது மணிக்கம், அடுத்தது என்ன பண்ண போற? இப்படியாவது அவளை டாக்டர் ஆக்கி பார்க்கணும், அது போதும் சுபு எனக்கு. என் தகுதிக்கு மேல நான் முயற்சி செய்வேன். உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? எதுக்கு என் நிழல் மாதிரி பின்னாலே சுத்திட்டு இருக்க? அதான் நீயே சொல்லிட்டியே உன் நிழல்னு. வாழ்க்கை முழுதும் உனக்கு நிழலா இருக்க ஆசைப்படுறேன். முதல்லவும் தரத்தை பாரு, உன் தரம் என்ன என் தரம் என்ன? அப்போ உனக்கு ஜாதி தான் பிரச்சனையா? நானும் உன் ஆள் தாண்டி உன் ஜாதி தான். மச்சான், பொண்ணுக்காக ஜாதியை மாத்திட்டாண்டா? ஜாதியை மட்டமாடா மாத்துவீங்க? அப்ப நான் மாத்தினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என் முன்னால உக்காந்துக்கிட்டு பயப்படுறியா? கருப்பு சட்டையும் காக்கி சட்டையும் நம்ம கையில இருக்குது. இத்தனை வருஷம் பெத்து வளர்த்த எங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாத ஐயா. தொந்தரவு கொடுத்த பிசி எல்லாத்துக்கு உள்ள வச்சிருவேன். கான்ஸ்டபிள், அடிச்சு வெளியே பத்தியா? சரக்கு மிடுக்கு இந்த மிரட்டுறதெல்லாம் வேற யார்ட்டாவது வச்சுக்கோ, மதுந்திரம் பாத்துக்கோ. போலீஸ் ஸ்டேஷனா அல்லது புரோக்கர் ஸ்டேஷனா? ஆஃப்டர் ஆல், ஒரு அஞ்சு நிமிஷம் இன்பத்துக்காக ஆறு மாசம் பழகின இந்த வெம்பட்ட கூட ஓடி போயிட்டிய. இது உனக்கு உன் தாய் தோப்பனுக்கு செய்த துரோகமா தெரியல? யுவரானர், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தாழ்த்தப்படாத சமூகத்தை சேர்ந்த பெண்களை இழுத்து கொண்டு வந்தால் அரசாங்கம் 2 லட்சம் முதல் 5 லட்சம் வரை சன்மானம் கொடுப்பது உண்மையா? மாணிக்கம், நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? பெண் குழந்தையை பெற்றது குற்றமா ஐயா?